வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கிடெக்சர் யூடியூப் சேனல் டிஎன்டி. டெக்னிஸ் ஸ்டாப்ஸோட 13வது எபிசோட அது. வாங்க டிஎன்டி ஆரம்பிக்கலாம். ரெட்மி 9 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜூன் 25ஆம் தேதி அஃபிஷியலாக லான்ச் ஆக போகிறதா ஒரு சில லீக்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு சில இமேஜஸும் ஆன்லைனில் லீக்ஸ் ஆயிருக்கு. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ரியலில் குவாட் கேமரா செட்டப் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. டிசைன் பார்க்குறப்ப அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிட்டத்தட்ட போக்கோ X2 உள்ள டிசைன் தான் எடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு இங்கே பிரைட்டாக உங்களுக்கு இல்லை, ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் தெரியுது. ப்ராசஸர்னு பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஹீலோ G70 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரப்போ என்ன ப்ரைஸிங்க எடுத்துட்டு வருவாங்கன்னு. நோக்கியா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ப்ராசஸரோட அஃபோர்டபுளான ப்ரைஸோட ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகளை அவங்க பாதி முடிச்சிட்டதாகவும் கூடிய வரையில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நோக்கியா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபாஸ்ட்டான அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 5G ஸ்மார்ட் ஃபோன், இது மூணு உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்சா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு நல்லா தெரிஞ்ச நோக்கியாங்கிற பிராண்டு கிட்ட இருந்து. இந்த காம்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சென்சார் டவர்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே மோஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணப்பட்ட 10 ஆப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 ஆப்பில் 7 இடத்த பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப் பிடிச்சிருது. ஃபஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டிக்டாக். 2வது ஆப்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஜூம் ஆப் வந்திருக்கு. 3வது ஆப்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்திருக்கு. 4வது ஆப்னு பார்க்குறப்ப ஃபேஸ்புக். 5வது ஆப் மெசேஜர். 6வது ஆப் வந்து இன்ஸ்டாகிராம். 7வது ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட் வந்திருக்கு. 8வது ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப். ஆமாங்க, ஆரோக்கிய சேத ஆப் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. 9வது ஆப்னு பார்க்குறப்ப உங்களுக்கு யூடியூப் வந்திருக்கு. 10வது ஆப்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்னாப் சாட்டும் இடம்பெற்றிருக்கு. சோனிலேருந்து பார்த்தீங்கன்னா WH-1000XM4 சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் இதை உங்களுக்கு வால்மார்ட்டில் வந்து லிஸ்ட் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். இந்த ஹெட்ஃபோன்ஸில் என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். அப்படி என்னடா ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. LDAC சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஒரே சமயத்தில் நீங்கள் 2 டிவைஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு டிரைவர்ஸ்னு பார்க்குறப்ப 40mm LCP டிரைவர்ஸும் எடுத்து வந்திருக்காங்க. பேட்டரி லைஃப்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 30 ஹவருக்கான பேட்டரி லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறும் 10 மினிட்ஸில் இந்த ஹெட்ஃபோன்ஸை சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கான பிளேபேக் டைம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைசிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரப்போ என்ன ப்ரைஸிங் எடுத்துருவாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸும் கிடச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சோனி என்ன பண்ணுறாங்கன்னு. ரியல்மியோட ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் சேலில் 15,000+ யூனிட்ஸை நாங்கள் விற்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன். இது ஒரு மார்க்கெட்டிங் டேம் தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்றுக்கிறதுனால ஒரு நல்ல ப்ராடக்ட்னு மக்கள் நினச்சிக்குவாங்க. ஸோ இதனால கூட இந்த ப்ராடக்டை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் டேம் வந்து ரியல்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்மார்ட் டிவின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் சேலில் வந்து 10 நிமிஷத்தில் அதே 15,000+ யூனிட்ஸ் விற்றுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த 15,000 என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த டிஎன்டிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற டிஎன்டிலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.